ஹலோ கைஸ், இன்றைக்கி எப்படி சிக்கன் கட்லெட் செய்ய போகிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தவாவை எடுத்துக்கோங்க, நல்லா ஆயிலில் ஹீட் பண்ணுங்கள், ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாயில் பண்ண பொட்டேட்டோஸை உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்லிமில் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமேட்டா நல்லா எந்த ஷேப்க்கு வேணுமோ ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு மைதாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதோட டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸோடு அதை ஆட் பண்ணுங்கள். போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுடுங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயிலை வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறம் கோல்டன் கலரில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் கட்லெட் ரெடி. கெட்சப்போடு சர்வ் பண்ணுங்கள்.